எவ்ரிவன் பெல் அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இருந்து இப்ப ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேகன்சி யாருக்காக அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கானது, அதே மாதிரி டிப்ளமோ படிச்சவங்களுக்காகவும் போட்டுருக்காங்க. சோ இது வந்து அப்ரென்டிஸ்க்கான வேகன்சி. சோ இத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த PDFல ஷேர் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமோ படிச்சவங்களுக்கு என்ன கேட்டகரியில வர்க் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரென்டிஸ். சோ இதுல என்னென்ன கேட்டகரி அதாவது என்னென்ன டிசிப்ளின் அப்படினு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சோ இது மூணுலயும் தான் வேகன்சி இருக்கு. சோ இந்த மூணு டிகிரி படிச்சவங்களுக்கு தான் வேகன்சியும் இருக்கும் அப்படிங்கற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல மொத்தம் 100 வேகன்சிஸ் இருக்கு. யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்களுக்கு. உங்களுக்கான मंथலி சாலரி 10400 ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ட்ரெய்னிங் வந்து 1 இயர். ஏனா இது அப்ரென்டிஸ்ஷிப் இல்லையா? சோ 1 இயர் வந்து உங்களுக்கு இருக்க போதே அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரி இப்போ BA BTech படிச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கான வேகன்சி அதாவது என்னென்ன டிசிப்ளின்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதில் மொத்தம் 260 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்கு. சாலரி பார்த்தீங்கன்னா 11110 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் போது ட்ரைனிங் 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரிக்காக அப்ளை பண்ணுறீங்க. இப்போ வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் அதாவது BE BTech முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும். இதுதான் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி உங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்க போகுது அண்ட் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி தான் உங்களோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனாக அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த PDFல இருக்குது, நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். எப்போ இருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கடைசி தேதி அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டெட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 10 தான் இதுக்கான டெட்லைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா March 15 உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ப்ராசஸையே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் இது இந்த PDF உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.